ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்பி. ஒரு 20-30 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேன் வந்து மேலே பறக்குதுன்னா அந்த பிளேனை ஃபஸ்ட்டு நம்ம வந்து அண்ணாந்து பார்த்து ரசித்து அதில் வந்து பயணம் செய்ய முடியலன்னு நிறைய பேர் ஏங்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் ஜிஆர் கோபிநாத் அவர் வந்து சராசரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வாழ்ந்து வந்தவர். அவர் வந்து இந்த மாதிரி சராசரி மக்களும் வந்து ட்ராவல் பண்ணணும் இந்த பிளேன்லன்னு அவர் முயற்சி செய்து பல போராட்டங்கள் பல கஷ்டங்கள் அனுபவித்து ஒரு பிளேன் கம்பெனி ஆரம்பித்து இன்றைக்கி வந்து நிறைய சராசரி மக்களும் வந்து இந்த பிளேனில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இது முழுக்க முழுக்க இந்த ஜிஆர் கோபிநாத் எடுத்த ஸ்டெப் தான். ஸோ அவரோட கடந்து வந்த வாழ்க்கை பதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜிஆர் கோபிநாத் பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா 13 நவம்பர் 1951. இந்த காலகட்டத்தில் பெரிய லெவல் டெக்னாலஜி இந்தியாவுக்கு வரலை. அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெக்னாலஜி வந்துட்டு இருந்த டைம். ஜிஆர் கோபிநாத் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா மண்டியா. ஸோ இந்த மண்டியா வந்து எந்த இடத்துல இருக்குன்னா, இந்தியாவில் இருக்கிற கர்நாடகா ஸ்டேட்டில் ஒரு சின்ன கிராமம் தான் மண்டியா. ஸோ அங்கே தான் இந்த ஜிஆர் கோபிநாத் பிறக்கிறார். அவர் அப்பா வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இவர் வந்து ஈவினிங் டைமில் வந்து டியூஷன் எடுப்பாங்க. ஸோ அந்த டைம்லலாம் ஜிஆர் கோபிநாத் அந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து கலந்து படிப்பார். ஸோ இப்படி தான் அவரோட வாழ்க்கை வந்து ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. இவர் வந்து வீட்டில் வந்து மொத்தம் 8 பேர். ஸோ அதில் 2வது பிறந்தவர் தான் இந்த ஜிஆர் கோபிநாத். இவர் அப்பா வந்து மிகப்பெரிய நாவலிஸ்ட், நிறைய கன்னட நாவல்ஸ்லாம் எழுதி பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தார். இவர் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் தான் வாழ்ந்து வந்தார். ஸோ அதனால் இவர் கஷ்டங்கள் எல்லாமே அனுபவிச்சு தான் இவர் வாழ்க்கையில் வந்து முன்னேறினார். இவர் பள்ளி படிப்பு எல்லாமே 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கன்னட மீடியத்தில் தான் படித்து வந்தார். அது பிறகு பார்த்தீங்கன்னா சைனிக் ஸ்கூல் ஆஃப் பிர்ஜாப்பூர் அங்கே போய் படிக்கிறார். ஸோ அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணணும்னா இவங்க வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணணும். அதே மாதிரி கோபிநாத் கிளியர் பண்ணி அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறார். நல்லா படிக்கிறார். இவருக்கு வந்து அப்போ தான் வந்து ஒரு ஆசை தோணுது. ஸோ அது என்ன மாதிரினா, இந்தியன் ஆர்மியில் வந்து கண்டிப்பாக ஜாயின் பண்ணி அதில் வந்து சர்வீஸ் பண்ணணும்னு ரொம்ப ஒரு கனவோடு அவர் வந்து படிக்கிறார். ஸோ இந்த மாதிரி படிக்கிற காலகட்டத்தில் அவர் வந்து இந்த நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமியில் போய் ஜாயின் பண்ணணும்னு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறார். ஸோ அதே மாதிரி அவருக்கு வந்து அந்த எக்ஸாமில் கிளியர் ஆகி அவருக்கு வந்து அங்கே சீட் கிடச்சிது. ஸோ ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் ஜாயின் பண்ணுறார். ஸோ இந்தியன் ஆர்மியில் வந்து ஒரு பெரிய போஸ்ட்டு தான், கேப்டன். ஸோ அந்த போஸ்ட்டில் போய் ஜாயின் பண்ணுறார். ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் வந்து ஒரு லிபரேஷன் வார் வந்து நடக்குது. ஸோ அந்த வார்லெல்லாம் கலந்து கொண்டவர் இந்த ஜிஆர் கோபிநாத். ஒரு 8 வருஷம் வந்து தொடர்ந்து வேலை பார்த்தார். அதுக்கப்புறம் அவரோட 28வது வயசில் வந்து ரிட்டையர்மெண்ட் வாங்கி அவர் சொந்த ஊருக்கு வந்து திரும்புகிறார். இவர் சொந்த ஊருக்கு வந்த பிறகு பல தொழில் பண்ணுறார். ஒவ்வொரு தொழிலுமே பெரிய நட்டமாகுது. ஸோ அதனால் வந்து எல்லா தொழிலுமே சேஞ்ச் பண்ணி வேறு வேறு தொழிலுக்கு போயிட்டே இருந்தார். அப்படி என்னென்ன தொழில் பண்ணார்னா, ஒரு சிலது உங்ககிட்ட சொல்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு வந்து விவசாயம் பண்ணார். அதுலேயும் வந்து இந்த தண்ணி வெள்ளம் வந்து அழிஞ்சிருச்சு. இதுவும் பெரிய தோல்வி. அது பிறகு பார்த்திங்கன்னா இந்த விவசாயத்துக்கு தேவையான பம்ப்பு அந்த மாதிரி மெட்டீரியல்லாம் சேல் பண்ணுறார். அது பிறகு பார்த்திங்கன்னா பட்டுப்பூச்சி வளர்ப்பு, அதுக்கப்புறம் கோழி பண்ண, பால் விற்கிறது, இந்த மாதிரி எல்லா தொழிலும் இவர் வந்து செஞ்சார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட், அதுக்கப்புறம் வந்து இந்த ராயல் என்ஃபீல்டு புல்லட் இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து டீலர்ஷிப்பை வாங்கி சேல் பண்ணுறது, இந்த மாதிரி பல தொழிலில் இவர் வந்து செஞ்சு எப்படியாச்சும் வாழ்க்கையில் முன்னேறணும்னு தொடர்ந்து வேலை செஞ்சார். ஆனால் இது எல்லாமே தோல்வி அடைஞ்சது. ஆனால் மிகப்பெரிய வெற்றி கிடச்சது. இப்படி தான் அவரோட வாழ்க்கை வந்து ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு.
ஸோ இந்த மாதிரி ட்ராவல் ஆயிருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு ஏவியேஷன் கம்பெனி மேலே வந்து தென்படுது. ஸோ இவருக்கு வந்து எப்படியாச்சும் வந்து இந்த ஏவியேஷன் கம்பெனி வந்து நடத்தியே ஆகணும், அதாவது பிளேன் கம்பெனி. ஸோ அந்த டைமில் வந்து மொத்தமே மூணு கம்பெனி தான் நடத்திட்டு வந்தாங்க. ஒன்று வந்து ஏர் இண்டியா, ஏர் ஷஹாரா, அப்புறம் ஜெட் ஏர்வேஸ். இந்த மூணு கம்பெனியுமே வந்து முழுக்க முழுக்க டிக்கெட் ஃபேர் வந்து ரொம்ப ஹை காஸ்ட். ஸோ அதனால் வந்து இது வந்து பணக்காரங்க மட்டும்தான் வந்து பயணம் செய்யக்கூடிய விஷயமாக இருந்தது இந்த பிளேன். அப்புறம் மிகப்பெரிய தொழிலதிபர் இவங்க மட்டும்தான் இந்த பிளேனை யூஸ் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆகிட்டு இருந்தாங்க. ஸோ இதை பார்த்துட்டு ஜிஆர் கோபிநாத், சராசரி மக்களும் வந்து இதில் பயணம் செய்யணும், எத்தனை நாள் அண்ணாந்து பார்த்துட்டு ரொம்ப ஏங்குறாங்க, அவங்கள வந்து எப்படியாச்சும் வந்து ட்ராவல் பண்ணி அவங்கள வந்து பத்திரமாக வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பறக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். ஸோ அதை பார்த்த பிறகு இவர் எப்படியாச்சும் கம்பெனியை நடத்தணும்னு பல பேர்கிட்ட கேட்குறார், நீலாம் வந்து எப்படி வந்து கம்பெனி நடத்த முடியும், அது இல்லாமல் இது என்ன சின்ன கம்பெனியா, சின்ன கடையா, இது வந்து ஒரு பிளேன் கம்பெனி எவ்வளோ செலவாகும்னு தெரியுமா, ஒன்னால் இருக்கிற காசை வச்சு நீ வந்து கம்பெனி நடத்த முடியாது. அதனால் வந்து பல பேர் இவரோட ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் இந்த கம்பெனி நடத்தக்கூடிய அந்த கவர்மெண்ட் ஆஃபீஷியல், அவங்களாம் வந்து இவரை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி இவரை வெளியே அனுப்புனார். ஆனால் எல்லாம் அசிங்கப்படுத்தி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறார். அந்த டைமில் இவரோட ஃப்ரெண்டு வந்து இவர் கூட வேலை பார்த்தவர் வந்து ஆர்மியில் இருந்தவர், அவர் வந்து ஒரு ஹெலிகாப்டர் கம்பெனி நடத்திட்டு வந்தார். அவரை போய் சந்திக்கிறார். ஸோ சந்திச்சுட்டு அவர்கிட்ட வந்து கேட்குறார், எப்படியாச்சும் எனக்கு வந்து இந்த ஹெலிகாப்டர் கம்பெனி மேலே எனக்கு பார்ட்னராக சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து அவரோட முழு சொத்தையும் விற்று, அதுக்கப்புறம் நண்பர்கள், அப்புறம் நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி இவர் வந்து கம்பெனியை வந்து பார்ட்னராக சேர்க்குறார். இந்த ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பெரிய மினிஸ்டர், அப்புறம் சீஃப் மினிஸ்டர் இவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் வந்து இந்த வந்து நிறைய பேர் வந்து ஏற ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து மூணு கம்பெனி சொன்னேன்ல, இந்த ஏர் இண்டியா, ஏர் ஷஹாரா, ஜெட் ஏர்வேஸ், எப்படி இந்த சின்ன பையன் வந்து ஹெலிகாப்டர் நடத்துகிறான், ஸோ இது எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம், ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் வந்து வந்தவர் எப்படி ஆரம்பிக்கிறான் அப்படிலாம் யோசிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டைம் இவர் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும்போது, ஸோ அந்த டைமில் வந்து இவர் பார்க்குறாரு அந்த ஒரு குடிசை வீடுலாம் இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து ஹெலிகாப்டர் கொஞ்சம் கீழே இறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பைலட் கரெக்டாக சொல்கிறார். அதே மாதிரி பைலட் வந்து இறக்குறார். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன கிராமம், குடிசை வீடுலாம் பார்த்த பிறகு அந்த அங்கே இருக்க சின்ன பசங்களெல்லாம் ஓடி ஓடி அந்த ஃப்ளை ஹெலிகாப்டரை சுற்றி சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு அதை தொடர்ந்து ஓட பார்க்குறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த சின்ன பசங்களும் ட்ராவல் பண்ணணும், ஒரு சராசரி மக்களும் வந்து ட்ராவல் பண்ணி ஆகணும்னு முடிவு எடுக்கிற உடனே வந்து இவர் வந்து ஹெலிகாப்டர் கம்பெனியை விட்டு ஒரு கம்பெனி, பிளேன் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு அதுக்கு வந்து தேவையான சொத்து எல்லாமே விற்று 5 கோடி ரூபா தேத்தி இவர் வந்து ஏர் டெக்கான்னு சொல்லிட்டு ஒரு முத ஒரு ஃப்ளைட்டு கம்பெனி ஆரம்பிக்கிறார். ஸோ அந்த பிளேனில் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது மெட்ரோபொலிட்டியன் சிட்டி மட்டும்தான் இந்த ஃப்ளைட் சர்வீஸ் இருந்தது, அதாவது சென்னை, அதுக்கப்புறம் வந்து டெல்லி, உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு தான் வந்து இந்த பிளேன் சர்வீஸ் இருந்தது. ஆனால் ஜிஆர் கோபிநாத் என்ன பண்ணுறாருனா இவர் வந்து இந்த சின்ன சின்ன சிட்டி இருக்கும்ல, மதுரை, திருச்சி, ஸோ அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் இவர் சர்வீஸ் விடுறார். இவர் மிகப்பெரிய டிக்கெட் ஃபேர் வந்து கம்மி பண்ணுறார். ஸோ நிறைய மக்கள் வந்து இவர் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏர் டெக்கான் கம்பெனி மிகப்பெரிய வெற்றி அடையுது. ஒரு பைலட்லேருந்து ஆரம்பித்து 500 பேர் வந்து வேலை பார்க்குற அளவுக்கு பைலட்டும் நிறைய பேர் உயர்ந்தாங்க. அதுக்கப்புறம் 5000 ஸ்டாஃபு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளைட்டுமே புதுசு புதுசாக விட ஆரம்பித்தாங்க. நிறைய மக்கள் வந்து இந்த ஏர் டெக்கானில் ட்ராவல் பண்ணுறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னவாக இருந்துச்சுன்னா ஃப்ளைட் டிக்கெட்டோட ஃபேர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இதை பார்த்துட்டு இந்த ஜெட் ஏர்வேஸ், நம்மளும் வந்து
இந்த டிக்கெட் ஃபேரும் கம்மி பண்ணணும். அதுவும் இல்லாமல் இந்த ஏர் டேக்கான் வந்து இந்த சின்ன சின்ன சிட்டிஸில் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்துச்சுல. ஸோ அதே மாதிரி அதே ரூட்டுக்கு வந்து இந்த ஜெட் ஏர்வேஸும் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும்போது இப்போ ஏர் டெக்கானோட இந்த ஜெட் ஏர்வேஸ் அவங்களோட டிக்கெட் ஃபேர் வந்து இன்னும் கம்மியை பண்ணி நிறைய மக்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏற ஆரம்பித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏர் டெக்கான் கம்பெனி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரொம்ப நட்டமாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணுற நிலைமை ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமில் தான் இந்த கிங் ஃபிஷர் ஓனர் விஜய் மல்லையா வந்து இந்த கம்பெனிக்கு கொஞ்சமாக ஷேர் வாங்கி மர்ஜ் ஆகிறார். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் ஃபுல் ஷேருமே வாங்கி இந்த ஜிஆர் கோபிநாத்தை வந்து வெளியே அனுப்பிடுறாங்க. இந்த ஜிஆர் கோபிநாத் அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து தனியாக வந்து இந்த ஹெலிகாப்டர் வச்சு நடத்த ஆரம்பித்தார். இந்த ஜிஆர் கோபிநாத் வந்து அன்னைக்கு ஏவியேஷன் கம்பெனி ஆரம்பிக்கலைன்னா நம்ம சராசரி நம்மளை மாதிரி மக்கள் வந்து இன்றைக்கி வந்து இந்த பிளேனில் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து ரொம்ப பெரிய பணக்காரங்க மட்டும்தான் ட்ராவல் பண்ணக்கூடிய விஷயத்தை அதை உடச்சி சராசரி மக்களும் வந்து இந்த பிளேனில் ட்ராவல் பண்ணி அன்னைக்கு அவர் நினச்சனால தான் நாம் வந்து இன்றைக்கி ட்ராவல் பண்ண முடியுது. ஸோ இந்த ஜிஆர் கோபிநாத் இந்த எவ்வளோ பெரிய சாதனைகள் பல கஷ்டங்கள் பல அவமானங்கள் பட்டு தான் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பிளேன் கம்பெனி நடத்தினார். ஜிஆர் கோபிநாத் ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் டொமஸ்டிக் ஏர்லைன்ஸ். தமிழ் படத்தில் சூரரை போற்று சூர்யா நடிக்கிறார். ஸோ இந்த படத்தில் வந்து முழுக்க முழுக்க இந்த ஜிஆர் கோபிநாத் அவரோட வாழ்க்கை கதை தான் எடுத்திருக்காங்க. ஜிஆர் கோபிநாத் இந்த பிளேன் வந்து முழுக்க முழுக்க வந்து பணக்காரங்க மட்டும்தான் ட்ராவல் பண்ண முடிஞ்சது. ஆனால் இந்த ஜிஆர் கோபிநாத் அதோட தலையெழுத்தை மாற்றி சராசரி மக்களும் வந்து ட்ராவல் பண்ணணும் அன்னைக்கு முடிவு செஞ்சனால தான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து ட்ராவல் பண்ண முடியுது. ஏன்னா ஃப்ளைட் டிக்கெட் வந்து ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஜிஆர் கோபிநாத் அவரோட வாழ்க்கை கதை எவ்வளோ கஷ்டங்கள் தாண்டி எவ்வளோ அவமானங்கள் எவ்வளோ வேதனைகள் பட்டு தான் இன்றைக்கி எவ்வளோ பெரிய நிலைமையில் எவ்வளோ பெரிய முன்னேறி இருக்கார். இவரை மாதிரி நீங்களும் வெற்றி அடையும்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ துன்பங்கள் எவ்வளோ அவமானங்கள் வந்தாலும் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சால் நீங்களும் வெற்றி அடையலாம். இந்த ஜிஆர் கோபிநாத் சாத்தியமில்லாத இந்த பிளேன் கம்பெனி வந்து நடத்தவே முடியாதுன்னு நிறைய பேர் எண்ணுவாங்க. இன்றைக்கி நடத்தி காமிச்சு நிறைய பேர் பயணம் செய்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென், பாய் ஃப்ரம் ஆர்பி.